ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதை சமையல். இன்றைக்கி திருவாதிரை களியும் எலுகறி கூட்டும் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு பவுலில் அரை கப்பு துவரம் பருப்பாக ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சுக்கோங்க. கடாயில் கால் கப்பளவு பாசிப்பருப்பு சேர்த்து பொன்னிறமாக வர வரையே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதே கடாயில் 3/4 கப் அளவு பச்சரிசியை அலம்பிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து பொன்னிறமாக வர வரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அரிசி நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. இப்போ இதே எடுத்து ரெண்டையும் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் ரவை பதத்துக்கு பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி அளவு தேங்காய், அது கூட 4 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அடுத்து களிக்கு 1/2 கப் அளவு வெல்லம் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதில் 1/2 கப் அளவு வெல்லம் சேர்த்துட்டு அதிலே 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். இதை வந்து பாகுபதம்லாம் கிடையாது, கரையை வச்சு எடுத்துக்கலாம். நம்ம பருப்பு 1/4 கப்பு, அரிசி 3/4 கப் எடுத்திருக்கோம், அதுக்கு வந்து 1/2 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். கரைஞ்ச வெல்லத்தை ஒரு பவுலில் வடிகட்டி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம ஏற்கனவே தேங்காயும் ஏலக்காயும் பொடி பண்ணி வச்சுருக்கத சேர்த்துக்குவோம். இந்த வெள்ளக்கரிசல் கூட 2/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவு உப்பு ஆட் பண்ணிக்குவோம். தண்ணி நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அரிசி பருப்பு ஆட் பண்ணிக்குவோம். கலரி கொடுத்துக்கிட்டே இருங்க சிம்மில் வச்சு. இப்போ வந்து இதோட தண்ணியெல்லாம் வற்றி இது நல்லா திக்கார வரையும் இதே அடுப்பில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் குக்கரில் பாத்திரத்துக்குள்ளே வச்சு வச்சுருங்க. டைரெக்டாக வச்சோம்னா வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால அடி பிடிச்சிரும், அதனால் இந்த மாதிரி பாத்திரத்துக்குள்ளே வச்சு வச்சுருங்க. குக்கரில் 2 விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ சூப்பராக திருவாதிரை களி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து எலுகறி கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். கூட்டு பண்ணுறதுக்கு 9 காய் எடுத்திருக்கேன். அவரைக்காய், கொத்தவரங்காய், கத்திரிக்காய், சக்கரை பூஷணி, அப்புறம் சக்கரைவள்ளி கிழங்கு, மொச்சை, அப்புறம் நீர் பூஷணி, ஒரு உருளைக்கிழங்கு, சௌச்சௌ எடுத்திருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் குக்கரில் சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து 1 விசில் மட்டும் வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம். அடுத்து இதுக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 3 டேபிள்ஸ்பூன் தனியா, 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அது கூட 1/2 மூடி தேங்காயை ஆட் பண்ணிக்குவோம். பருப்பெல்லாம் நல்லா சவந்த பிறகு தேங்காவை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த பக்கம் 1 விசிலுக்கு அப்புறம் காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ மறுபடியும் அதே குக்கர் அடுப்பில் வச்சு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளிக்கரிசலை சேர்த்துக்குவோம். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வேக வச்சுருக்க துவரம் பருப்பும் சேர்த்துக்குவோம். கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதி வர ஆரம்பித்ததும் நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் தனியா பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க.
மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது கூட கருவேப்பிலையும் அதே மாதிரி கடுகும் கருவேப்பிலையும் தாளித்து கொட்டிக்குவோம். இப்போ ஆருத்ர தரிசனத்துக்கு செய்கிற திருவதிரை களியும் எழுகறி கூட்டும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து திருவதிரை களிக்கு முந்திரி பருப்பு தாளித்து கொட்டியிருக்கேன். வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.